Welcome to our channel. இப்ப நம்ம பார்க்க போறது determinant using factor method. Factor method யூஸ் பண்ணி determine போட போறோம். இது நம்ம factorன்றது நம்ம ஆல்ரெடி 9th லேயே படிச்சிருப்போம். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துக்கேன் பாருங்க. x square minus 4x minus 5 equal to 0. சோ x க்கு எந்த வேல்யூலாம் கொடுத்தா 0 வருதோ அது அதோட ஃபேக்டர். சோ x க்கு -1 கொடுத்தா 0 வரும். 5 கொடுத்தா 0 வரும். ஓகேவா? சோ அது ரெண்டு தான் ஃபேக்டர். அப்ப x equal to -1 ஒரு ஃபேக்டர், x equal to 5 ஒரு ஃபேக்டர். ஸோ பவரில் என்ன இருக்குன்னு பார்க்கணும். பவரில் எக்ஸ் ஸ்கொயர் 2 இருக்கா? ஸோ ரெண்டு ஃபேக்டர் வரணும். இப்போ நம்ம பார்க்க போகிற சம்மில் பவரில் எத்தனை நம்பர் இருக்குது டயகனல் பார்க்கணும். டயகனல் நோட் பண்ணணும்னா டயகனலில் பார்த்தீங்கன்னா மூணு நம்பர் இருக்குது. இசட் ஸ்கொயர் ஒன்று இருக்குது, அப்போ 2, ஒய்க்கு பேரர் ஒன்று இருக்குது. ஸோ டோட்டலாக 3. ஸோ அப்போ இதுக்கு மூணு ஃபேக்டர் வரணும். ஸோ அதை தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். நீங்கள் ப்ரூவ் பண்ணுறது வச்சு தான் எப்பவுமே போடுவீங்க. அது அது ராங். அந்த மெத்தடு எப்படி போகணுன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது டெல்டா. இதில் நம்ம எக்ஸுக்கு எந்த வேல்யூ கொடுத்தா டெல்டா 0 வருதோ அதை நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ நான் எக்ஸ் எடுத்தெல்லாம் ஒய்யை கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன வருது பாருங்கள், எனக்கு ரெண்டு காலம் சேம் வருதா? ஸோ நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், ஏதாவது ரெண்டு ரோவோ ரெண்டு காலமும் சேம் வந்தால் ஆன்சர் 0. ஸோ டெல்டா 0 வந்துருச்சு. அப்போ எதை நான் ரீப்ளேஸ் பண்ணால் 0 வந்துச்சு? எனக்கு எக்ஸ் எடுத்தெல்லாம் ஒய்யை ரீப்ளேஸ் பண்ணால் வந்துச்சு. ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் எ ஃபேக்டர். ஸோ இப்படி தான் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ மோஸ்ட்லி பசங்கெல்லாம் எப்படி கண்டுபிடிப்பாங்க, அங்கே கொடுத்துருக்காங்க எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0 போட்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னு போட்டுருவாங்க. ஸோ அதை வச்சு கண்டுபிடிப்பாங்க. ஸோ அது ஒரு ஷார்ட்கட் மாதிரி யூஸ் பண்ணி போடுறாங்க. ஆனால் ப்ரொசீஜராக போடணுன்னா இப்படி தான் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். சிமிலர்லி ஒய்க்கு இசட் போடலாம். ஓகேவா? இது ப்ரூவ் தட் அதில் ஈஸியாக போட்டிங்க. சில சம்மில் ப்ரூவ் தட் கொடுக்காம கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க, இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்மக்கிட்ட மூணு ஃபேக்டர் இருக்குது. ஸோ நம்ம டிகிரி ஆஃப் ஃபேக்டர் கண்டுபிடிக்க போகிறோம். அப்புறம் டிகிரி ஆஃப் லீடிங் டயகனல் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு டிகிரி ஆஃப் லீடிங் டயகனல். லீடிங் டயகனல் சொன்னல, இசட் பவர் என்ன இருக்குது? 2 இருக்குது. ஒய் பவரில் 1 இருக்குது. டோட்டலாக எத்தனை? 3. ஸோ டிகிரி ஆஃப் லீடிங் டயகனலும் நம்ம கண்டுபிடிச்ச ஃபேக்டரும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா கேவை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இப்போ லீடிங் டயகனல் 3 இருக்குது. ஸோ இசட் ஸ்கொயர் மேலே 2, ஒய் பவரில் 1, நம்பர் வந்து கான்ஸ்டன்ட், கணக்கில் வராது. ஸோ டோட்டலாக 3. நம்ம கண்டுபிடிச்ச ஃபேக்டர் 3. எக்ஸ் மைனஸ் ஒய், ஒய் மைனஸ் இசட், இசட் மைனஸ் எக்ஸ். ஸோ லீடிங் டயகனலும் ஃபேக்டரும் ஈக்குவலாக வந்திருக்கு. எப்போவுமே ஈக்குவலாக வரணும். சப்போஸ் ஈக்குவலாக வரலன்னா அதுக்கு என்ன பண்ணணும் சொல்கிறேன். இப்போ இதில் ஈக்குவலாக வந்துருச்சு. ஸோ எம் ஈக்குவல் டு 0. ஈக்குவலாக வந்தால் கேவை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இஃப் எம் ஈக்குவல் டு 0 இன்ட்ரடியூஸ் கே. 1 வந்துச்சுன்னா கே ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. எம்முக்கு 2 வந்துச்சுன்னா கே ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் இ ஸ்கொயர் ப்ளஸ் எல் இன்ட்டு ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் இஏ. ஸோ இதை மூணு நான் வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புரியுதா? எப்போவுமே டிகிரி ஆஃப் லீடிங் டயகனலும் டிகிரி ஆஃப் ஃபேக்டரும் ஈக்குவலாக வர மாதிரி பார்த்துக்கணும். இப்படி ஈக்குவலாக வரலன்னா தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்றுனா இன்ட்ரடியூஸ் வர போகிறோம். ஈக்குவலாக வந்துருச்சுன்னா கே மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணால் போதும். ஸோ இந்த சமம் பொறுத்த வரைக்கும் டிகிரி ஆஃப் லீடிங் டயகனலும் டிகிரி ஆஃப் ஃபேக்டரும் ஈக்குவலாக இருக்குது. நம்ம எதை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம்? கேவை மட்டும் தான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு கொஸ்டினை ஃபஸ்ட் எழுதிக்கோங்க. ஈக்குவல் டு நம்ம கண்டுபிடிச்ச ஃபேக்டர்லாம் எழுதுங்க. என்னென்ன ஃபேக்டர்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம? எக்ஸ் மைனஸ் ஒய், ஒய் மைனஸ் இசட், இசட் மைனஸ் எக்ஸ். இப்போ எம் ஈக்குவல் டு 0 நம்மளுக்கு. ஸோ எதை இன்ட்ரடியூஸ் பண்ணோம்? கே. ஸோ இந்த கேவோட வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா இந்த சம்மு ஓவர். ஸோ அது எக்ஸ் ஒய் இசடுக்கு எந்த வேல்யூனா கொடுத்துக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் கொடுக்க சொல்ல டிட்டர்மினன்ட் போட சொல்ல ஆன்சர் 0 வந்துடக்கூடாது, ஆர்ஜி சைடும் 0 வந்துடக்கூடாது. சிம்பிளே பண்ணால் ஸோ அதை மட்டும் நோட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி எந்த நம்பர் வேணால் கொடுக்கலாம். நான் எக்ஸுக்கு 1, ஒய்க்கு 0, இசட் மைனஸ் 1 கொடுத்துருக்கேன். கொடுத்து கேவை கண்டுபிடிச்சிருக்கேன். புரியுதா? நல்லா நோட் பண்ணிக்க. அந்த வேல்யூ ஏபிசி கொடுக்க சொல்ல, ஏபிசிக்கு அப்ளை பண்ணி டிட்டர்மெண்ட் போடுவீங்களா லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அது 0 வரக்கூடாது. அதே மாதிரி இந்த பக்கம் ஏபிசிக்கு வேலை கொடுப்பீங்களே அப்போவும் 0ன்ற வந்துடக்கூடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்பரை கொடுங்க. எந்த செட் ஆஃப் நம்பர் வேணால் கொடுக்கலாம். ஓகேவா? இப்போ நான் கே கண்டுபிடிச்சேன், அது கே எடுத்தவங்களை ரீப்ளேஸ் பண்ணிட்டா அது ஆன்சர் ப்ரூவ் ஆகிடுச்சு சம். ஓகேவா? இப்போ இன்னொரு சம் சொல்கிறேன் பாருங்கள். இதே மாடலில் இதில் ஃபஸ்ட்டு லீடிங் டயகனல் எத்தனை பாருங்கள், 3 இருக்குது. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ்கியூப். ஸோ இது கண்டிப்பாக 3 சொல்யூஷன் வந்தாகணும். ஸோ டெல்டான்றது கொஸ்டின். ஃபஸ்ட்டு நான் எக்ஸுக்கு எதை ரீப்ளேஸ் பண்ணால் எனக்கு டெல்டா 0 ஆகுதுன்னு நான் பார்க்குறேன். பார்த்தா எனக்கு எக்ஸுக்கு ஏ கொடுத்தேன்னா டெல்டா 0 ஆகிடுது. ஸோ எக்ஸ் எடுத்தாலாம் ஏவை ரீப்ளேஸ் பண்ணுங்கள். எக்ஸ் ஈக்குவல் டு ஏ. இப்போ போன சமுக்கு இந்த சமக்கு என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, போன சமில் ரெண்டு காலம் தான் சேம் வந்துச்சு.
ஸோ எக்ஸ் மைனஸ் ஒன் ஈஸியாக ஃபேக்டர் கொடுத்துருவேன். இல்லை மூணு ரோ இல்லை மூணு காலமும் சேமாக தான் வருது. அப்படி வந்தால் மேலே ஸ்கொயர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் எ ஃபேக்டர்னு போடணும். எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் இஸ் எ ஃபேக்டர்னு போடணும். சொல்ல போகிறீங்களா, ரெண்டு ரோ இல்லை ரெண்டு காலம் சேமாக எக்ஸ் மைனஸ் ஏ இஸ் எ ஃபேக்டர்னு போட்டிருப்பேன். இல்லை மூணு ரோவும் மூணு காலம் சேமாதனால எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் இஸ் எ ஃபேக்டர்னு போட்டிருக்கேன். சிமிலர்லி வேறு எப்படி ஜீரோ கொண்டு வரணும்னு செக் பண்ணுறேன். அப்போ எக்ஸ் எத்தனை மைனஸ் டூவே கொடுக்குறேன். எங்கெல்லாம் எக்ஸ் வருதோ அங்கெல்லாம் மைனஸ் டூனா அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணி இப்போ ஆட் பண்ணி பாருங்கள், காலம் ஒன் என்ன, காலம் ஒன் ப்ளஸ் காலம் டூ ப்ளஸ் காலம் த்ரீ ஜீரோ வருதா? ஸோ நம்மளோட கான்செப்ட் டெல்டா ஜீரோ கொண்டு வரணும். ஸோ எக்ஸுக்கு எதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணால் டெல்டா ஜீரோ கொண்டு வர முடியுமோ அதெல்லாம் அதோட ஃபேக்டர்ஸ். அப்போ எக்ஸ் ப்ளஸ் டூ ஏ வந்து ஒரு ஃபேக்டர். இப்போ டிகிரி ஆஃப் ஃபேக்டர்னு பார்த்தோம்னா நம்ம கிட்ட இருக்குது மூணு இருக்குது. ஏன்னா எக்ஸ் மைனஸ் ஏ பவரில் ரெண்டு இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் டூவில் ஒன்று இருக்குது. லீடிங் டேங்கிள் பார்க்குறோம். லீடிங் டேங்கிள் இருக்குது பாருங்கள், எக்ஸு 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 டோட்டலாக மூணு. அப்போ டிகிரி ஆஃப் ஃபேக்டரும் நம்மளுக்கு மூணு. டிகிரி ஆஃப் ஃபேக்டர் இப்போ சொன்னால எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயரு அப்புறம் எக்ஸ் ப்ளஸ் ஏ ரவுண்ட் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். டிகிரி ஆஃப் ஃபேக்டர் வந்து மூணு, லீடிங் டயகனல் அதுவும் மேலே டயகனலில் போட்டிருக்கேன் பாருங்கள் கூடு. ஸோ ரெண்டுமே மூணு வந்தால் எம் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ போன சம்மம் இந்த சம்மம் ஒரே மாதிரி தான் வந்திருக்கு. எதுக்கு இந்த சம்மை நான் போட்டு காமிச்சிருக்கேன் டிஃப்ரென்ஸ் காட்டுறதுன்னா, ரெண்டு ரோ ரெண்டு காலம் சேமாக இருந்துச்சுன்னா வெறும் எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஏ ஃபேக்டர்னு போடுவோம். இல்லை மூணு ரோ மூணு காலம் சேமாக இருந்திருக்கும், ஸோ பவரில் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் இஸ் ஃபேக்டர்னு போட்டுக்கிறோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணோம், நம்ம கொஸ்டின் எழுதிக்கிறோம். நம்ம கண்டுபிடிச்ச ஃபேக்டர் எழுத போகிறோம். என்னென்ன கண்டுபிடிச்ச ஃபேக்டர்? எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் அப்புறம் எக்ஸ் ப்ளஸ் டூ ஏ. எதை இன்ட்ரடியூஸ் பண்ணோம்? கே. ஸோ கேவோட கண்டுபிடிக்கணும். இதுக்கும் நீங்கள் எக்ஸுக்கும் ஏக்கும் வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணால் ரெண்டு பக்கம் ஜீரோ வந்துடக்கூடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். நான் என்ன கொடுக்குறேன், எக்ஸுக்கு ஒன்று கொடுக்குறேன், ஏக்கு ஜீரோ கொடுத்துக்கிறேன். இப்போது எக்ஸ் எடுத்தலாம் ஒன்று, எடுத்தலாம் ஜீரோ. ஸோ கொடுத்த டிடம் எடுத்து பாருங்கள், நம்மளுக்கு அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸாக வந்திருக்கு, லோயர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸாக வந்திருக்கு. இதோட ஷார்ட் கட் நம்ம படிச்சுடும், டிடம் போட அவசியமே கிடையாது. டயங்கிள் மட்டும் இல்லை அப்படின்னா போதும். அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸோ இல்லை லோயர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் வந்துச்சுன்னா நம்ம ஃபுல் டிடம் போட தேவையில்ல, டயங்கிள் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ டயங்கிள் என்ன இருக்குது எனக்கு, ஒன் ஒன் ஒன். ஸோ ஒன் இன்ட்டு ஒன் இன்ட்டு ஒன் ஒன். ஸோ கே ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. எடுத்து அங்கே ரீப்ளேஸ் பண்ணால் அதுதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் டூ.